இமான் வெங்கடநாதாரிய கவிதா கேசரி வேத அந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி யஸ்ய வாக்குரத்தி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான வித்ராணன பத்த தேக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. வந்தேஹே பிருந்தாவனஜரம் வல்லவீ ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஒரு அழகான ஒரு சன்னிவேசம். ருக்மணி பிராட்டி இந்திராணி தேவியை வணங்கி விடைபெற்று வெளியில வர சமயத்தில் அசரீர வாக்கு கேட்கிறது, நீ விரும்பின கணவனை நீ அடையப் போகிறாய் அப்படின்ற ஒரு அசரீர வாக்கு வருது. அசரீர வாக்கை கேட்ட உடனே அவளுக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. போகச்சே நடந்து போறா, வரச்சே தேர்ல ஏறி வருதுன்னு தீர்மானம். இதுல கோவிலுக்கு போகச்சு ராஜாவா இருந்தா கூட பத்யாம் அபிகமா செய்வ அப்படின்னு சொல்றது இருக்க, நடந்து போறது விசேஷமாக கருதப்படுகிறது. எவ்வளவுதான் ராஜாவா இருந்தாலும் கூட பெருமாளுக்கோ ஆச்சாரியன் சன்னதிக்கோ போகச்சு நடந்து போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருது விசேஷம். அந்த ரீதியில போச்சு, நடந்து போனா வெளியில வந்த உடனே தேருக்காக வெளியில வந்து நிக்கிறா, தன் தேர்ல ஏறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுடைய அழக அங்க இருக்கிற ராஜாக்கள்லாம் பாக்குறா, அப்படியே மோகிச்சு போயிடுறா. அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் அந்த ருக்மிணியினுடைய அழகை பார்த்து மோகிச்சு, சில பேர் தேர்ல இருக்கான், சில பேர் குதிரை மேல இருக்கான், சில பேர் யானை மேல இருந்துருக்கான், எல்லாரும் அப்படியே மோகிச்சு கீழே விழுந்துடுறா. கண்ணனும் இப்படி ராஜாக்களை பார்க்கிற திருஷ்டியில, தன் தேர் எங்க இருக்குன்னு பார்க்கிற திருஷ்டியில கண்ணனை பார்க்கறா, பெருமாளும் பார்க்கறே, கண்ணனும் பார்க்கறே. அந்த ருக்மணி பிராட்டிய பார்க்கறதே ஒரு அழகு. தாமத்பூதான் சித்திமேவாத்பூதானாம் சௌபாகியமித்யாமிவ தத்குணானாம் சத்தாமியாமிவசத்கணானம் பிரைக்ஷதயாதவேந்திரஹ. இதுவரைக்கும் ருக்மிணியும் கண்ணனை பார்த்ததில்லை, கண்ணனும் ருக்மிணிய பார்த்ததில்லை. இப்போ கண்ணனுக்காவது ருக்மிணியே ஒரு அடையாளம், மனக்கோலத்துல இருக்கிறதுனால அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். ருக்மிணிக்கு கண்ணன் தான் எப்படி அடையாளம் தெரியறது? இப்ப பெருமாள் கண்ணன் ருக்மிணியை பத்தி அங்கங்க பிராமணெல்லாம் வந்து அவளுடைய அழகை பத்தி, அவளுடைய காம்பீரியத்தை பத்தி, அவளுடைய புன்சிரிப்பை பத்தி இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கு, நிறைய கேள்விப்பட்டிருக்கு. அந்த கேள்விப்பட்ட பிரகாரமாக ஆச்சரியங்களாக இருந்திருக்கிற எல்லாத்துக்கும் அது ஒரு பலன் மாதிரி அது அப்படியே அந்த இடத்துல இருக்கலாம். இது எல்லா குணங்களுக்கும் எதெல்லாம் உயர்ந்த குணங்கள்னு சொல்லி சொல்றோமோ அது எல்லாமே உருவெடுத்து வந்த மாதிரி இருக்கு. ஸ்ரீரித் அபேதேனவான்னு ஆழ்வான் சாதிக்கிற லோகத்துல எதெல்லாம் மங்களமான வஸ்துக்கள்னு நாம சொல்றோமோ அவை எல்லாவற்றையும் ஸ்ரீஹி என்றே சொல்லி சொல்லுகின்றோம். அதுல வந்து அதுல அதாவது வித்யாலட்சுமி வீரலட்சுமின்னு சொல்லி வீரம் வித்ய தனம் எல்லாம் தானே சிறந்ததாக சொல்றோம். அந்த சிறந்தது எல்லாமே அந்த மகாலட்சுமியினுடைய வடிவு. இந்த ருக்மிணி பிராட்டியும் இதை பார்த்த உடனே அவருக்கு தோன்றது, இவள் தான் மகாலட்சுமியாக இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்றாளாம். எல்லா வித்யை காட்டிலும் சிறந்த வித்யாக இருந்திருக்கிறவளாக இருந்திருக்கிறவோ பத்மாகரணம் பரிஷன்னிவேசே பர்யாப்த சந்திராயுத காந்தி தூன் காந்தி பூரேன்.
अनन्यलभ्यां लभते स्म तृप्तिं तस्या मुखे दृष्टिरतीव चौरेः। இது பார்த்த உடனே நாம நினைச்சுட்டு வந்த ருக்மிணி பிராட்டி இவதான்னு கண்ணன் தீர்மானம் பண்ணிட்டார். சரி, ருக்மிணிக்கு தெரியணுமே அப்படின்னு அவள் பார்க்கிறா, ருக்மிணி பார்க்கிறாளாம். இதுல பார்த்துட்டு இந்த கண்ணனை பார்த்த உடனே ஒரு வெக்கம் வந்துடணும். அந்த அவளே அறியாமல் வெக்கம் வந்துடுது. அந்த வெக்கத்தினால முழு பார்வையே அவர் மேல செலுத்த முடியல. அப்படி ஒரு பக்கமா ஓர கண்ணால பார்த்துட்டு ஒரு சித்திரத்துல எழுதின பதும மாதிரி இருந்துருக்கானா. இத பார்த்த உடனே அவ முகத்துல கண்ணனை பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்துடுறது. இதுல இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு திருப்தி ருக்மிணி பிராட்டியினுடைய முகத்துல தம்படுறதா. வாசஸ்பதி பஞ்ச வனஸ்பதி நாம் திவ்யேதரேஷாஞ்ச திவஸ்பதி துவம் தாத்தும் க்ஷமாயா தயிதே ததானி ஆஜ்ஞாபகோ நோ நம பூதனங்கஹ. ஒத்தருக்கு ஒத்தர் காதல் வயப்பட்டவர்களாக ஆயிட்டாங்க. அந்த மரங்கள்லாம் கூட இவாள சேர்த்து வைக்கச்சே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றதுனால அந்த வனஸ்பதியை கூட வாசஸ்பதியாக ஆக்கப்படுறதாம். மனுஷர்களெல்லாம் கூட தேவர்களாக ஆக்குறவரானா. கண்ணன் விஷயத்துல ஆஜ்ஞை பண்றானா மன்மதன். எல்லாரும் அதை பார்க்கணும், பார்த்துட்டு என்ன ஆஜ்ஞை பண்றான் அப்படின்னா இவா ரெண்டு பேருக்கும் அனுகூலமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இவாள புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த கண்ணுனாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தெரிஞ்சுட்டோன்றத தெரியப்படுத்துற ஒரு விஷயத்த சொல்லி சொல்றான். சுதிஸ்மிதம் பிம்பபலாதர சோணாயமான த்விஜகுந்த குட்மலம் பதாச்சரம் தீம் கலகம் தகாமினி சிஞ்சற்கலா நோ புரதாம சோபினா. சாதாரணமா பெரிய இடத்துல நம்ம கோவிலுக்கு போனோம்னாக்க கார்ல போறவள்லாம் இருக்காளோ, பெரிய மனுஷெல்லாம் இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் எங்கன்னா ஒரு இடத்துல கார் ஓரத்துல விட்டுருப்பா, எங்க விட்டுருப்பான்றத அந்த டிரைவர் பார்த்துட்டு நம்ம கார் இங்க இருக்கா அங்க இருக்கான்னு பார்த்துட்டே போவான். அந்த கார் எங்க இருக்கோ அங்க ஏறிண்டு போற மாதிரி இவளும் என்ன பண்ற, தேர் எங்க வரப்போறது, நம்ம தேர் எங்க இருக்கு என்னன்றதுக்காக அங்க உள்ள இருந்து வெளியில கொஞ்சம் நடந்து வரலாம். அந்த கொஞ்ச தூரம் நடந்துகிட்டே இந்த ஹம்ச கதியில ஜல் ஜல் ஜல்னு நடக்கிறான். தூரந்தே பார்த்துட்டா மீதி மொத்த பேரும் மோகிச்சு போய் கீழே விழுந்திருக்கான். கண்ணன் மாத்திரம் அப்படியே இவளையே பார்த்துட்டே இருக்கேர், அதை பார்க்கிறான். அப்போ அந்த கிட்ட வர தஸ்மின் த்விதீயாம் இவ வை ஜயந்தி சாதப்பிரியே சாட்சி விசேஷ ரம்யாம் கடாட்சமாலம் நிபந்த கிருஷ்ணே காமாதிகே கௌதுகமே துராட்சி. லக்ஷ்மி நேத்ரோஃபலஸ்ரீ சதத பரிச்சயா தேச சம்வர்தமான. இதுல தத்துவ தாக்கத்துல சுவாமி தேசிகன் முதல் ஸ்லோகத்துல சொல்லி சொல்றாரு சம்வர்தமானதாங்க. எப்ப பார்த்தாலும் பெரியபிராட்டிய பெருமாளுடைய பெருமாறுகள்ல இருந்துட்டு அந்த பெருமாளையே பார்த்துட்டே இருக்காடம். அந்த பார்த்துட்டே இருக்கிறதுனால பெருமாள் ஏற்கனவே நிலமேக சாமலனாக இருந்துருக்கு. இந்த கருமையான பிராட்டியினுடைய கட்டாட்சம் பெருமாள் மேல விழுறதுனால லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிச்சயாது
एष संवर्धमानः नाभी नाडी करिंघन मधुकर पटली दत्त हस्तावलंबः இன்னும் கருப்பா தெரியலேதான், பளபளன்னு இன்னும் தெரியலேதான். ருக்மிணி பிராட்டி கண்ணனை தூரேந்து பாக்குறா, அந்த பார்க்கச்சேயே எப்படி பாக்குறா அப்படின்னா, அப்படி நேர் நேர் பார்வையில் கொஞ்சம் அந்த கண்ணை கடை கண்ணால பாக்குறாவோ, அந்த கடை கண்ணால பார்க்கச்சே அந்த பார்வையே ஒரு ஹாரம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஏற்கனவே பெருமாள் வனமால சாத்தின்னு இருக்கு, இவள் கண் திருஷ்டியாகிற இன்னொரு வனமால பெருமாள் திருமேனியில இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கிறானாபாரூயோ பகுமான பூர்வம் பால்யே திருதாம் பருகி கலாபூஷாம். இத்தனை நாள கண்ணனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரு ஆசையோட இருந்தா, கண்ணனுடைய பெருமையெல்லாம் அங்க வரவாழ்லாம் சொல்லி சொல்லி கேட்டிருந்தா, எத்தனால இந்த கண்ணனை சேவிக்கிற கண்ணனை பார்க்கிற ஒரு பாக்கியம் தனக்கு வரப்போறதுன்னு ஏங்கிண்டு இருந்த அந்த ஏக்கம் மொத்தம் இப்போ நிறைவேறிடு. அவளை பார்க்கிறா, கண்ணன் என்ன பார்க்கிற அப்படின்னா, கண்ணனுக்கும் அங்கேருந்து இவளை பார்க்கச்சே இவரும் ருக்மிணிய பார்க்கணும் பார்க்கணும்ன்றதுனால ஒரு ஆசையோட தானே இருந்திருக்கு. ஏன்னா ருக்மிணி சந்தேசம் சொல்லச்சே, அவள் என்ன நிலையில இருக்கோ அந்த நிலையில தான் நானும் இருக்கேன்னு பெருமாள் சொன்னதுனால அங்க பார்க்கற பார்த்தா, அந்த கண்ணனுடைய தேஜஸ் ருக்மிணியினுடைய தேஜஸ் ரெண்டுத்துக்கும் ஒரு சங்கமம் ஏற்படுறது. இந்த ரெண்டு பேருடைய தேஜஸினுடைய சங்கமத்தினால கண்ணன் நினைச்சு பார்க்கிறதா, ஒரு தனியா ஒரு பிரகாசம் மேல வருது. அந்த பிரகாசம் எப்படி இருக்கு அப்படின்னா, திருவாயன்பாடியில தான் இருக்கச்சே மயில் தோகைய தலையில சொல்கின்ற தான் வந்து எப்படி சந்தோஷப்பட்டோ, அந்த மாதிரி இப்ப புதுசா இவளுடைய தேஜஸ்தினால ஒரு மயில் தோகையே நம்ம போட்டுட்டு இருக்க மாதிரி அப்படி பார்த்து அதை நினைச்சுட்டு இருக்கானா. அப்போ அந்த இந்த கண்ணனும் ருக்மிணியும் ஒருத்தருக்கொத்தர் பார்க்கிற ஒரு சன்னிவேசமே ரொம்ப அற்புதமான சுவாமி தேசிகன் யாதவ அபிதயத்துல 13வது சர்க்கத்துல சொல்லியிருக்க, விலோக்கிய வீர முமுகு சமாகதாய யசஸ்வினாம் யாம் வீட்சியதே நிருபதய ததுதாரவலோக உத்திதாஸ்தாம். கண்ணன் மொத்தர் தான் இவ்வளவு பார்த்துட்டு இருக்கு, மீதி பேர்கள்லாம் ஒரு பார்வையிலேயே தன் கையில இருக்கக்கூடிய அஸ்திரங்கள்லாம் கீழே போட்டுட்டு வாயை பிளந்துட்டு மோகிச்சு போய் கீழே விழுந்துட்டாளாம். மொத்த பேரும் இருக்கிற இடமே இல்லாத போயிட்டான். தாம்ராஜ கன்யம் ரதமாருருட்சதிம் ஜஹார கிருஷ்ணோ த்விடதாம் சமீட்சதாம். அவ அங்கேருந்து கிட்ட அவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டான். நடந்து வந்து தேர்ல ஏற போற, தலோதரின் தலபலஸ்தனிந்தாம் தாம்ராதரம் சாருணவோத்பலாட்சிம் கிண்ணாம பாவீசி விபாவஜந்தி கிருஷ்ணத்ததா கிஞ்சிதவாததாத. தலோதரீம் தால ஃபலஸ்தனீம், அவளுடைய இட அழக சொல்லி சொல்ற திருமார்பனுடைய அழகு, அவளுடைய சிவந்த திருப்பவளம், சாரு நவோத்பலாட்சியும் உத்பல கருணைதல் புட்பம் மாதிரி அவளுடைய திரு கண்கள், எப்படி என்ன நேரமோன்னு பயந்துட்டு அவ போயிட்டு இருக்க, அப்படியே அந்த தேர்கிட்ட வந்துட்டு இருக்க, கண்ணனும் ஒரு பார்வையால பார்த்துட்டே போயிட்டு இருக்காளா. கண்ணனும் தூரேந்து பார்த்துட்டேனா, பார்த்துட்டு முள்ள 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 நடந்து போறேனா, அவள் கிட்ட போறேனா,
கிருஷ்ணஸ்ததா கிஞ்சிதிவாசாத அப்படி கொஞ்சம் முன்னேறல. மீட்டு பேர்லாம் அங்கேயே மோகிச்சு போய் கீழே விழுந்துட்டா, கிருஷ்ணர் மாத்திரம் கண்ணன் மாத்திரம் கொஞ்சம் நடக்கிறாளாம். துர்தர்ஷமத்யம் துரதேந்திர ஞானதம் வியூகக்ரம வியக்த விசித்திர காத்ரீம் பரைரபேத்யம் பிரதிஜக்மூஷீந்தாம் காந்தாத்மிகாம் காமசமும் சமீனே. எல்லாம் பார்க்கிற இவளுடைய சேனையே, அதாவது மன்மதனே தன்னுடைய சேனை முழுக்க அனுப்பிச்சு வச்ச மாதிரி ஒரு அழகு. இப்போ அந்த கண்ணன் பார்த்த உடனே கண்ணன் இத்தனை பேரையும் தாண்டிட்டு வரச்சே அவர் தானே சாட்சான் மன்மச மன்மதா, மன்மசனுக்கும் மன்மசனாக திகழ்பவன் அவர் தானே. அந்த கண்ணனுடைய அழகு அழகுல மோகிச்சு அவள் அப்படியே ஒரு புன்சிரிப்போட கண்ணனை பார்க்கிறாளா, ருக்மிணி பார்க்கிறாளா. அவளை முள்ள அகந்தயா தூதமுகேன தூராத்து சாத்யா சமாஹூத இகோபயாத மதே பயம் பூதிதி மஞ்சுபாஷி காமகிரகீ அக்ரகரே முகுந்த. கன்ஃபார்ம் பண்றேன் கண்ணன், நீ சொல்லி அனுப்பிச்சையே பிராமணன் மூலமாக தூதமுகமாக சொல்லி அனுப்பிச்சையே இந்த இந்திராணியினுடைய பூஜை முடிஞ்சு நான் வெளியில வரச்சே என்ன ராட்சச விவாகம் பண்ணி என்னை தூக்கிண்டு போசுன்றன்னு சொல்லி அனுப்பிச்சையோ இல்லையோ, நீ சொன்ன பிரகாரம் நான் வந்திருக்கேன். சமாபூத இகோபயாத்தான் மாதே பயம் பூதிதி மஞ்சு பாஷி தாமகிரகீத் அக்ரகரே முகுந்தான். நீ பயப்பட வேண்டாம், நீ விரும்பின கண்ணன் தான் நானு, வேற யாரோன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஆகையில அப்படி சொல்லிட்டு அப்படியே தூக்கின்றான். விலோச்சனேன வெருணோ சகிபியா கிருதார்த்ததாம் ஸ்ரீபதசோன்வணி வணேன. அவ அந்த கண்ணன் அந்த கையை பிடிச்ச உத்தர கணத்துல அவ கண்ணன்ல தெரியறது கிருதார்த்தத்தை, பெற வேண்டியதை பெற்று விட்டாள் அப்படின்னு. அந்த கண்ணாலேயே தோழி தன்னுடைய மனோரத்தம் பூர்ணமாய் தோழிகளுக்கு தெரிவிக்கிறாளா, நான் எது ஆசைப்பட்டேனோ அது நடந்துட்டு நீங்கள்லாம் விசாரப்படாதுங்க ஒன்று சொல்லி சொல்றேன். பார்க்கறா தாம்ராஜ கன்யாம் ரசமாறு ரட்சத்தின்னு அப்படி தூக்கிட்டு போறேன். அப்படி ரெண்டு கையாலையும் தூக்கி கண்ணன் அவளை தூக்கி தன்னுடைய தேர்ல உட்காந்து வச்சுட்டேன். அதுதான் இந்த இடத்துல சுவாச. இன்னொரு தேர் காத்துன்றது அவளை அழைச்சம் போறதுக்கோசரம். ரதம் சமாரோப்பிய சுபர்ண லட்சணம் ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவா. அந்த கண்ணனுடைய தேர் கருட தஜமாக, அதுல கருட தஜம் இருந்துருக்கு, அதுல அந்த கொடி பறக்கிறது, அதுல கருடன் இருந்துருக்கு. அந்த தேர்ல ஏறி உட்காத்தி வச்ச உடனே ஹோஹோ என்னாச்சு என்னாச்சுன்னு இது வரைக்கும் அவளுக்கு ஒண்ணும் புரியல. மீதி ராஜாக்களுக்கு எல்லாம் எல்லாரும் அடேடே என்ன போச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி, தயோத்யதை ராமபுரோகம சனைஹி ஸ்ருகால மத்தியாதிப பாகஹருத்தரைஹி. இந்த குள்ள நரிகள்லாம் நடுவுல மாட்டின் இருக்கிற ஒரு மானை சிம்மம் தூக்கிம் போற மாதிரி தூக்கிம் போயிட்டேராம் பெருமான். மல்லிகாசோஜலமந்தஹாச ரோமோஜமைராஜித கோரகஸ்திரீ சமேயுஷி சந்ததிருஷே ததாச வசந்த லக்ஷ்மீரிவ மாதவேன. மதுஷ மாதவஷ வாசந்திகா ரித்து. அந்த வாசம் வசந்த ரித்துன்றது சித்திரை வைகாசி, இது ரெண்டுத்துக்கும் அதுக்கு பேர் சொல்லச்சே மது மாசம் மாதவ மாசம்னு அந்த ரெண்டு மாசத்தை சொல்றது. கேசவாதி நாமங்கள் எல்லாம் சொல்றவங்க அந்த மாதிரி மது வேதமே சொல்றது. வைகாசி மாசத்துக்கு மாதவ மாசம்னு பேரு. அந்த மாதவ மாசத்துல மாதவேனன்ன அந்த மாதவ மாசம்
வசந்த லட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வசந்த ருத்துக்கே உண்டான ஒரு அழகு, அந்த அழகு மாதவ மாசத்துல எப்படி கிரகிக்கப்படுகிறதோன்றது சிலேஷ. இங்க மாதவன்னா பெருமாள், பெருமாள் வசந்த லட்சுமியாக இருந்த இந்த இடத்துல ருக்மணி பிராட்டியன் அப்படியே தூக்கி வச்சிருந்தான். ஹரிப்பிரியம் கேதரணி மிவையினாம் துராசதா மன்யத்ருபத்விபேந்திரை சகீஜன பிரீதமனிதேதம் விஜய நிஜ விப்ரயோகாது. ருக்மிணி ஒரு பெண் சிங்கம், அது ஹரிப்பிரியா அப்படின்னு, ஹரின்னா சிங்கம், சிங்கத்துக்கு பிரேமாக இருக்கிறதுனா பெண் சிங்கம், ஆண் சிங்கத்துக்கு பிரேமாக இருக்கிறது. ஹரிக்கு பெருமாளுக்கு பேரு ஹரிப்பிரியாவாக இருந்திருக்கார். மீதி இது ஹரிப்பிரியா பெண் சிங்கமாக இருந்தாலும் கூட சிங்கத்தை பார்த்து யானைகள்லாம் வராதான். அந்த மாதிரி மீதி பேர்லாம், மீதி ராஜாக்கள்லாம் யாரும் கிட்ட வர முடியாதபடி தூரம் நிக்கிறாளாம். இதை பார்த்த உடனே தோழிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமா. ஆகையால அதே சமயத்துல அவளுக்கு எல்லாம் ஒரு துக்கம். இப்ப தேர்ல ஏற்றி உட்காத்தி வச்சுட்டே கண்ணன், கண்ணன் ஆக்கிட்டு போயிட போறே, ருக்மிணிய நம்மெல்லாம் பிரிய போறமேன்னு ஒரு கட்டமா. அந்த ஒரு சமயத்துல ஒரு பக்கத்துல ஒரு சந்தோஷம், ருக்மிணி யார விரும்பினாலோ விரும்பினவன அடைகிறாள் அப்படின்றதுல ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க தன்னுடைய தனக்கு எல்லாமாகவும் இருந்திருக்கிற ருக்மிணி பிராட்டி இப்ப இல்லாத போயிடுறா, அவங்க தன்னு தங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறாள்னு ஒரு கட்டமா. என்ன பண்றதுன்னு தெரியாது. அவ அதுல சந்தோஷமும் துக்கமும் கலந்த ஒரு பார்வையோட கண்ணனையும் ருக்மிணியும் சேர்ந்து பாக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்ற. தன்மானினகம் சுவாபிபவம் யசம் யசகாட்சயம் பரே ஜராசந்த முகானம் செய்கிறே அகோதிகத் திக் அஸ்மத்யச ஆத்தன்வனாம் கோபைர்ஹிதம் கேசரிணாம் பிரகைரிவ. ஒரு க்ஷணம் மோகிச்சு போய் விழுந்தா, விழுந்தாலும் திரும்பி ஏந்திருக்கா பாக்குறா. பார்த்தா கண்ணன் தேர்ல வச்சுட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கே, தேர்ல அழைச்சுட்டு தேர ஓட்டிட்டு போயிட்டே இருக்கே. இதை பார்த்த உடனே ஜராசந்தன் முதலிய ராஜாக்கள் எல்லாம், இது என்னடா இது, மாட்டுக்கார பையன் ஒரு ராஜகன்னிய போய் தூக்கி போறான, இதை பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு எவ்வளவு இழப்பம் அது அப்படின்னு நினைக்கிறானா. உடனே ஓடுற எல்லாரும் இதி சர்வேச சந்தப்தாக வாகனாரோக்கியன் தம்சிதாக ஸ்வை ஸ்வயர்பலை பரிக்ராந்தாக அன்பீயர் கார்முகாக. இதை பார்த்துட்டே இருக்கிட்டே அவளுக்கு எல்லாம் வாகனத்துல ஏறி பெரிய யுத்தம் பண்றதுக்கோசரம் தன்னால என்ன பண்ண முடியுமோ அந்த யுத்தம் பண்ணதுக்காக ஓடி ஓடி வரையின ஓடி போறலாம். இப்படி போகச்சே பாக்குறாராம். தானா பசத ஆலோக்கிய யாதவானீக யூத பாகான் ததஸ்தும் சம்முகா ராஜன் விஸ்பாரியஸ்வதனும் ஷீதே. பலராமரும் தான் வந்துட்டு இதுவும் சத்து சேர்ந்தவாளும் அவளும் பெரிய சைன்யத்தோட வந்திருக்கா. அந்த சைன்யத்தோட வந்திருக்கச்சே அவளும் தன்னுடைய வில்லெல்லாம் நான் மீட்டி தன்னுடைய பலத்தை காண்பிக்கிறாளாம். அங்க பார்த்தோம்னா பெரிய சைன்யம், எதிரிகளுடைய சைன்யம், பலராமருடைய சைன்யமும் பலராமர் கண்ணனுடைய சைன்யமும் சின்ன சைன்யம். அதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க அவ மொத்த பெருமா சேர்ந்து இந்த சைன்யத்தை மேல பானங்களை வர்ஷிக்கிறாளாம். அது எப்படி இருக்குன்னாக்க மேகம் மலையில இடிச்ச உடனே அந்த மலை மேல மொத்த தண்ணியும் கொட்டிப்படும். இந்த மலைகள்ல வரைச்சு மேக பிளவுன்னு ஏற்படுறது, மேகம் வெடிக்கும், வெடிச்சு அப்படியே ஜலம் கொட்டும். அந்த மலை பிராந்தத்துலதான் அந்த மாதிரி ஏற்படும். சமவெளியில அந்த மாதிரி மேகத்துல இருந்து பிளவெல்லாம் ஏற்படாது. அந்த மாதிரி ஒரு மழை பெய்யற மாதிரி அவள்லாம் பான வருஷங்களை போடுறாளாம். ருக்மிணி பாக்குற கண்ணனோட பார்த்துட்டு இருக்கேன், கண்ணனோட இருக்கச்சே கொஞ்சம் பயப்படுறாளாம். என்னடா இது, இது என்ன ஆகும் தெரியலையே, இவளுடைய பலமா சின்னதா இருந்துட்டு இருக்கு, சேனையா சின்னதா இருந்துட்டு இருக்கு,
இவ்வளவு பேர் வந்திருக்காளே, இதுல போய் நம்மள கண்ணனை வந்து ராட்சச விவாகம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோமே, கண்ணனுக்கே ஏதான ஆயிடுமோ என்னமோ தெரியலையேன்னு பத்யுர்பலம் சராசாரை சன்னம் வீட்சதோ மத்தியமான் சவ்ரீடமைச்சத்தத்வக்த்ரம் பயவிஹ்வலலோசனா. ஒரு பக்கம் வெக்கம், இன்னொரு பக்கம் பயம். வெக்கம் என்ன அப்படின்னா, கண்ணனை பார்த்து ஐயோ உனக்கு என்ன ஆயிடுச்சு, உனக்கு என்ன ஆயிடுமோன்னு சொன்னமானாக்க, இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்துருக்கிற கண்ணன் இடத்துல போய் அவருடைய பராக்கிரமத்தில் சந்தேகப்படுறதுன்றதுனால ஒரு வெக்கம் வருதான். அதை போய் சந்தேகப்படலாமா, சந்தேகமே படக்கூடாதுன்னுட்டு பெண்ணானதுனால இயல்பா ஒரு பயம் ஏற்படுறது. எதிரிகளுடைய பலம் ரொம்ப பெருசா இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு பயமும் ஏற்படுறது. அப்ப பார்த்த உடனே அவளுடைய எண்ணத்தை புரிஞ்சுட்டே, இத்தனை பேரை எப்படி இவா ஜெயிப்பான்னு தெரியலையேன்னு ஒரு பயத்தோடு இருக்கிறத பார்த்த உடனே கண்ணன் சொல்றா அவளை பார்த்து, பிரசஹ்ய பகவானாக மாத்ம பைர்வாவலோசனே வினங்க்ஷத்யதுனை வைத்தம் அதுனை வைத்ததே தாவகைஹி சாஸ்திரபத்னம் சாஸ்திரபம் பலம். ஒன்றும் விசாரப்படாத பார்த்துட்டே இருக்கச்சே, ஒரே க்ஷணத்தில் இந்த பலம் மொத்தத்தையும் சத்ருக்களுடைய பலம் மொத்தத்தையும் நான் அழிச்சுடுவேன், நீ பற்றி விசாரவே கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல எல்லாரையும் ஜெயிச்சுட்டு கண்ணன் தாண்டி போயிட்டே இருக்காராம். இவா மாதிரி ஏதோ கொஞ்ச நாள் வரைக்கும் சண்டை போட்டு பார்க்கலாம், சண்டை போட்டு பார்த்த பிற்பாடு அப்புறம் திரும்பி வந்துடுறா. அங்கேருந்து சிசுபாலன் போய் போராடா, இந்த தோத்து போன ராஜாக்கள்லாம் சிசுபாலன் போய் சொல்றான். சிசுபாலனுக்கு எப்படி இருக்கு மனசு அப்படின்னா, சிசுபாலம் சமேத்யாத்யாம் நஷ்டத்விஷங்கதோத்சாகம் சுஷ்யத்வதனம் அப்ருவன்னே. ருக்மிணியை தூக்கி போனதுனால சிசுபாலன் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் கல்யாணமே ஆகலை. கல்யாணத்துக்கு முன்னதான் அந்த கோவிலுக்கு போயிருக்கா, கோவில்லேருந்து தான் தூக்கி போயிருக்கா, பத்தினியை தூக்கி போனாக்கா விசாரப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் சிசுபாலன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, மனைவியே தூக்கி போயிட்ட மாதிரி ஒரு மனசுல ஒரு கஷ்டம், அதனால முகெல்லாம் சுஷ்கமா போய் என்ன பண்றதுன்னு தெரியாத வேதனையோட இருந்திருக்கான் சிசுபாலன். இதுல கல்யாணம் நிச்சயம் அண்ணாந்து பார்த்திருந்த சிசுபாலன்னு அத பரிகாசம் பண்றான் மொத்த பேரும். இது இதுல வரைச்சே பாசுரங்கள்லயும் வரைச்சே அந்த சிசுபாலனுக்கு ஒரு ஹேளனமாயிடுறது, பரிகாசம் ஆடுறது. இப்ப இத்தனை பேருக்கும் பரிகாசாஸ்பதமா ஆயிட்டமேன்னு ஒரு கட்டம். அது கல்யாணமே ஆகாட்டா கூட சரி, அவளை பார்த்து அவள்லாம் என்ன பண்றான், இந்த சிசுபாலனை தேத்தரவு சொல்றானாம். இந்த பாரு, லோகத்துல எல்லா சமயத்திலையும் நாம நடக்கிறதே நடக்கிறதுன்றது கிடையாது. நினைக்கிறது நடக்காத போறதெல்லாம் அதெல்லாம் விதி, பெருமாளுடைய சங்கல்பம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது என்ன பண்ணுவோம், ஒரு கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் திடீர்னு நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதனா ஒரு காரணத்தினால அவ அம்மா அப்பாவுடைய நிலை எப்படி இருக்கும், அந்த பொண்ணுடைய நிலை எப்படி இருக்கும், பிள்ளையினுடைய நிலை எப்படி இருக்கும், இது எல்லாம் அதாவது பொண்ணு பண்ற காரியத்தினாலேயோ பிள்ளை பண்ற காரியத்தினாலேயோ இதெல்லாம் ஒண்ணு கல்யாணம் நின்று போச்சுன்னா எவ்வளவு கட்டம் இருக்கும். அப்ப பந்துக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவா, இது போனா இது நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோ, வேற ஒரு நல்ல வரன் வரும் உனக்கு, விசாரப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி இவா மொத்த பேர் அங்க வந்து போபோம் புருஷதான பிரியோ ராஜன் நிஷாதேஷு திருஷ்யத்தை யதா தாருமயி யோஷித்து நிருத்யதே குஹகேக்ஷயாம் ஏவம் ஈஸ்வர தந்த்ரோயம் ஈஹதே சுக துக்கயோ. இந்த பொம்மலாட்டம் மாதிரி ஒரு தாருமயி யோஷித்து மரத்தாலான ஒரு பொம்மைய அதுக்கு ஒரு இதை வச்சுட்டு
அதுல ஒரு கயிறு கட்டிண்டு அதை வந்து ஆட்டுவா இது பண்ணுவா. அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாமே நடக்கிறது. ஆகையால சுகமோ துக்கமோ அதெல்லாம் மாறி மாறிதான் வரும். ஆகையால துக்கம் வந்துடுத்தேன்னு உடஞ்சு போயிட வேண்டான். சுகத்துக்காகவும் ரொம்ப அடுத்தது துக்கம் போயிட போறது, சுகம்தான் வரப்போறது என்று இவ எல்லாரும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம். ஐயோ பாவம் அந்த சிசுபாலன்னுட்டு உபதேசம் பண்றான். அங்கேருந்து ஜராசந்தம் வரணும். ஜராசந்தன் வந்து அவன் சொல்ற உபதேசத்தை தான் பார்க்கணும். ரொம்ப சுவாரஸ்யமான உபதேசமா இருக்கு. சௌரேகி சப்ததசாகும் வை சயுகானி பராஜிதான் திரயோவிம்சதிபி சைன்யி ஜிக்யேக மகம்பரம். என்ன நினைச்சுட்டு இருக்கேன், 17 முறை இந்த கண்ணனோட சண்டை போட்டேன் நானு, 17 முறை கண்ணனோட தோத்து போயிட்டேன், 18வது முறை தான் நான் ஜெயிச்சேன், ஆனா அந்த ஜெயிச்சதுலயும் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த காலத்து திருஷ்டாந்தம் அந்த மாதிரி. இப்போ ருக்மிணி கிடைக்கலையேன்னு நீ விசாரப்படாத, இவ்வளவு காட்டுல நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பான்னு ஜராசந்தன் பேசுறவ சொல்றானா. இந்த காலத்து மனுஷியால இருந்தாக்கா சிஏ பரீட்சையில எழுதுறான்னாக்கா ஃபைனல் எழுதிச்சு எதனா பசங்க பாவம் சின்ன வயசுல பரீட்சை எழுதிட்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பாஸ் பண்ணாத போயிடுச்சுனாக்கா, அப்ப அதுக்கு சிஏ பாஸ் பண்ணுவா, நான் 6 வாட்டி எழுதி 7வது வாட்டி தான் நான் பாஸ் பண்ணேன் ஃபைனல்ல, நான் 8 வாட்டி எழுதி 9வது வாட்டி தான் பாஸ் பண்ணேன் ஃபைனல்ல, அதாவது சிஏ பரீட்சையில. ஆகையால நீ விட்டுடாத, மனசை விட்டுடாத, தளர விடாத, நீ பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இப்ப இந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. அவ சொல்றது இவன் வந்து ஜராசந்தன் சொல்ற வார்த்தை. இப்ப நான் 17 முறை சண்டை போட்டு கண்ணனை ஜெயிக்கல, சரி இப்ப இத்தனை முறை எழுதி ஒருத்தன் பாஸ் பண்ணான்னாக்கா, சிஏ பரீட்சை 8 வாட்டியும் எழுதி பாஸ் பண்ணான்னாக்கா அந்த பாஸ் பண்ண திருப்தியே இருக்காது. ஒரு முதல் அட்டம்ப்ட்ல 2வது அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணான்னாக்கா அதுல பாஸ் பண்ண சந்தோஷம் இருக்கும். இப்போ இவனுக்கு 18வது முறை ஜெயிச்சாலும் எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை. இதெல்லாம் ஈஸ்வர சங்கல்பம் தான். காலேன தெய்வ யுக்தேன ஜானன் வித்ராவிதன் ஜெகத்து. இதெல்லாம் இந்த தெய்வத்தினாலதான் நடைபெறுகிறது தவிர நம்மளால ஒன்றும் நடைபெறல. அதுனாபி வயம் சர்வே வீர யூதப யூதபாகம் பராஜிதாக பல்கு தந்திரைஹி யதுபிஹி கிருஷ்ண பாலிதைஹி. அவள்லாம் இந்த கிருஷ்ணனோட சேர்ந்தவெல்லாம் ஒரு சுத்திரமான ஒரு அல்பமான சில தந்திரங்களால நம்மெல்லாம் இப்போ தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருந்துருக்கேன், அதுக்காக நீ கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜராசந்தன் சிசுபாலன பேத்தரவ சொல்றான். ருக்மிணியினுடைய தமையன் ருக்மி, அவனுக்கு முதல்ல இருந்தே கண்ணனை கண்டா பிடிக்கல, என்ன காரணம்னு தெரியல. அவனுக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன உடனே தான் மாத்திரம் தேர்ல ஏறிண்டு அங்கிருந்து போறான். அகந்த்வாச முறை கிருஷ்ணன் அப்ரத்யூக்மிணி குண்டினம் நப்ரவேட்சாமி சத்தியமேத பிரவீமி மகான்னு அவன் சபதம் பண்றான். கண்ணனை போர்ல ஹத்தம் வதம் பண்ணிட்டு ருக்மிணியை அழிச்சுண்டு வராத, நான் குண்டின புறப்பட்டினத்துக்குள்ள நான் திரும்பி வரமாட்டேன்னு ஒரு தேரை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போறானா சண்டைக்கு போறானா. அங்க போயிட்டு அங்கேருந்து போய் பின்னாடியே தெரிஞ்சுட்டு போறான். அங்க போனா கண்ணனும் ருக்மிணியும் தேர்ல ஏறி போயிட்டு இருக்கான். துரேந்தே சொல்லி சொல்றான், ஆக சோரகா க்ஷணம் திஷ்டா எதுனாம் குலகாம்சனா குத்ரயாசி ஸ்வசாரம்மே முஷித்வா துவாங்கவத்தவிஹி அப்படின்னு. கண்ணா கண்ணா நீ எங்க போற, நீ திருட்டுத்தனமா தூக்கிட்டு போறையே என்னுடைய தங்கைய, நீ எங்க போயிடுற நீ அப்படின்னு. ஒரு க்ஷணம் நெல்லு பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதுக்காக வச்சிருக்கிற வஸ்துவை காக்கா தூக்கிட்டு போற மாதிரி நீ தூக்கிட்டு போறையே, நீ காக்காயாட்ட இருந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். தூக்கிட்டு போறையே எங்க போற நெல்லு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஹரிஷேஜ மதம் உன்னுடைய மதத்தை போக்கடிச்சு உன்னை வதம் பண்ணி நான் திருப்பி அழிச்சும் போயிடுறேன் பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றேன். அவன் சொல்றத பார்த்த உடனே கண்ணனும் அவனோட கொஞ்ச நேரம் சண்டை போடுறேன், சண்டை போட்டா அவனுடைய தேரு சாரதி எல்லாம் போயிட்டு கடைசியில கத்தி எடுத்துட்டு அவன் சண்டைக்கு வரான். இவரும் கத்தி எடுத்துட்டு அவனும் வதம் பண்ற
அளவுக்கு போயிடுறே. அப்ப ருக்மணி அண்ணனுடைய காலை பிடிச்சிருந்து திருவடிய பிடிச்சிருந்து கேட்கிறானா, யோகேஸ்வரா பிரமேஜாத்மன் தேவ தேவ ஜகத்பதே ஹந்தும் நார்ஹசி கல்யாண பிராதரம் மே மகாபுஜ. ருக்மி என்ன இருந்தாலும் என்னுடைய சகோதரன், அந்த சகோதரனை வதம் பண்ண வேண்டாம், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாளாம். ததா பரித்ராத விகம்பிதாங்கயான் சுஷாவசிஷ்யன் முக ருத்த கண்டயான் காத்தரிய விஸ்ரம்சித ஹேமமாலயா கிரகீத பாதா கருணோன்யவர்த்ததாம். கண்ணில் மாலை மாலையா ஜலம் போட்டதா. அவ ஏன்னா என்ன இருந்தாலும் அண்ணாவோ இல்லையோ அந்த பாசம் விடலை. அவ கண்ணனுடைய திருவடியை பிடிச்சிக்கிற கண்ணன் என்ன உத்தரக்ஷணத்துல எங்க அவர் தன்னுடைய தமையனை கொண்டுட போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு கெஞ்சராளாம், ஐயோ வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்ட உடனே அவன் தலையை மட்டை எடுத்து மீசையெல்லாம் எடுத்து அவனை அனுப்பிச்சுப்பேன். பின்னாடியில இருந்து பலராமர் ஓடி ஓடி வந்துருப்பேன். பலராமர் ஓடி வந்த உடனே பலராமர் கண்ணனை பார்த்து கோச்சிக்கிறான், என்ன காரியம்டா நீ பண்ணிட்ட அப்படின்னா, அசாத்விதம் துவயா கிருஷ்ண கிருதம் அஸ்ம ஜுகுப்சிதம் வபனம் ஸ்மசுகேசானாம் வைரூப்பியம் சுகுருதோ வதாம். ஒரு சுகுருத்தாக இருந்திருக்கிற சுகுருத்துனாக்கா நம்ம பந்துக்கள் நம்ம சேர்ந்தவாளாக இருக்கிறவாள அவளை வதம் பண்றது சரியில்லை. இப்ப இவ தலைய மொட்டை அடிச்சு அவமானப்படுத்தி மீசையை எடுத்து அனுப்பிக்கிறது இருக்க அது வதத்துக்கு சமானம். நீ இப்படி ஒரு காரியத்தை பண்றையே என்ன கண்ணா நீ இது நன்னாவே இல்லையே நீ பண்றது அப்படின்னு சொல்லி சொல்ற. இவளை பார்த்து சொல்லி சொல்ற மெய்வான்ஸ்மன் இவளுக்கு என்ன இருந்தாலும் மனசு கட்டமா தானே இருக்கும், ருக்மணி பக்கத்திலேயே பார்த்துட்டே தானே இருக்கேன். மெய்வாஸ்மான் சாத்திய சுயேச்சாக பிராதுர் வைரூப்பிய சிந்தையா சுகதுக்க பிரதோ நான்யா எதிருத்த புக்குமானேன். இவ்வாறு எங்கிருந்த நீ கொஞ்சம் கோச்சுக்க வேண்டாம், எங்களிடத்துல வந்து தவறான எண்ணம் வேண்டாம். இது சுகம் துக்கத்தெல்லாம் கொடுக்கறது யாரும் இல்லை, நாங்கள்லாம் யாரும் கிடையாது, ஈஸ்வரன் தான் சுகதுக்கத்தை கொடுக்குறா. அவாவாளுடைய கர்மா தான் காரணமாக இருந்திருக்கே தவிர இவன் பண்ண பாப கர்மா இந்த அவமானத்துக்கு காரணமாக இருந்திருக்கு, ஆகையால இது பண்ணக்கூடாதுதான். ஆனா நான் இவனை சொல்லி சொல்றேன், ஏதோ நடந்தது நடந்து போச்சு கண்ணா நீ இனிமே விட்டுடு அவனை அப்படின்னா, ராஜ்யசிய பூமியர் மித்திரசிய ஸ்ரீயோ மானசிய தைரிதான் மானினோன்யசியாவகே ஸ்ரீமதாந்தாகபந்தி. லோகத்துல பார்த்தோம்னாக்க கிருஷ்ணனை பார்த்து சொல்லி சொல்ற ஸ்ரீமத் ஐஸ்வர்யமதேனாகனார். அப்ப இந்த துரகங்காரியாக இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவார்னாக்க, அண்ணன் பார்க்க மாட்டான், தம்பி பார்க்க மாட்டான், இந்த ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன ஏன் கம்சனே அந்த காரியம், அப்பா பார்க்க மாட்டான், எல்லாரையும் வதம் பண்றதோ ஜெயில அடைக்கிறதோ இதெல்லாம் பண்ணினது அவுரங்கசீப் போறீங்களும் நாமளும் எத்தனையோ காரியத்தை இந்த மாதிரி ராஜ்யத்துக்காக பண்ணது, அதாவது லோகத்துல இருக்கவா பண்ணுவா, நாம போய் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணலாமா, நீ பண்ணாத விட்டுடு, என்ன இருந்தாலும் அவ பந்துதானே விட்டுடுன்னார். ஆனா இவளை பார்த்து ருக்மிணியை பார்த்து சொல்ற ஆத்ம மோகம் ரிணாமேவ கல்பதே தேவமாயையா சுகுரு துருகுரு துராதீனா இது வேதாத்மமானினான். லோகத்துல பார்த்து யாரெல்லாம் இவன் சுகுருத்து இவன் நமக்கு துவேஷி இவன் உதாசீனம் அப்படின்ற எண்ணெல்லாம் எதை கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டா அவளுடைய சரீர யோகத்தை கொண்டுதான் வருதே தவிர ஆத்மாவுல எல்லாம் ஒன்னாதான் இருந்துருக்கு, இதை நீ தெரிஞ்சுக்கோமா. லோகத்துல ஏகேவ பரோக்ஷ ஆத்மா சர்வேஷாம் அப்படி தெய்கினாம், எல்லாருக்கும் ஆத்மா ஒரே ரூபத்துல ஞானஸ்வரூபமாக தான் இருந்துருக்கு, இந்த ஆத்மஸ்வரூபத்தை யாராலையும் அழிக்க முடியாது, ஆகையால இதெல்லாம் ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால வரதே தவிர இதை பெருசுப்படுத்தி மனசுக்கு கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். தஸ்மாத் அஜ்ஞானஜம் சோகம் ஆத்மசோட விமோகிதம் விமோகனம் தத்வஜானேன நிர்ஹிருத்ய சுஸ்தாபவ சுசிஸ்மிதே. இது தேகாத்ம பிரமத்தினால வரக்கூடிய சோகம், நமக்கு ஏற்படுறது வரக்கூடிய சோகத்தெல்லாம் விட்டுட்டு தத்வஜானத்தினால இதை எல்லாத்தையும் தெளிவுபடுத்திண்டு
சோகத்தை விட்டுட்டு நீயும் சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்ற. இது ராமன் பலராமர் ஏதோ ஒரு பிரகாரமா தேத்தரவு சொல்ற, இவர்களுடைய தேத்தரவையும் கேட்டுண்டு அவன் என்ன பண்றான், ருக்மி நான் என்ன இருந்தாலும் இந்த ஊரை விட்டு உள்ள போமாட்டேன், குண்டினப்பட்டினத்துள்ள போமாட்டேன்னு ஒரு இடத்துலயே உட்கார்ந்து இருக்கான். அகத்வா துர்மதி கிருஷ்ணஹா பிரத்யோக்ய பயமதியும் குண்டினம் ந பிரவேட்சாமி தியுக்துவா சத்ராவசத் திருஷ்டா. வெறும ஒரு வீம்புக்கு அங்க ஊருக்கு வெளியிலேயே வாசம் பண்ணினானா ருக்மி. இந்த கண்ணன் தன்னுடைய தேர்ல துவாரகா பட்டணத்துள்ள ருக்மிணியையும் அழைச்சுண்டு உள்ள நுழையிறான். அந்த நுழையச்சே அங்க இருக்கிறவா மொத்த பேருக்கும் பெரிய சந்தோஷம். அவ எப்படி பாக்குறா அப்படின்றத சுவாமி தேசிகன் அற்புதமா சாச்சிருக்க. மகர்ஷி குறைவா சொல்லியிருந்தாலும் கூட தேசிகனுடைய அனுபவத்தை அந்த துவாரகா பிரவேசம், கண்ணனுடைய துவாரகா பிரவேசத்தை நாம பார்க்கலாம். யுத்தம் முடிஞ்சு அடுத்த உபன்யாசத்துல யுத்தம் முடிஞ்சு கண்ணன் துவாரகா பிரவேசம் எப்படி வருதுன்றத பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததுல கல்யாணத்தை ருக்மிணி கல்யாணத்தையும் நாம பார்க்க இருக்கின்றோம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். பலராமர் ருக்மிணி பிராட்டிக்கு உபதேசம் பண்ண மாதிரி நமக்கும் மானாவமானத்தையோ சுகதுக்கத்தையோ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஏற்படணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.